ராணுவ அதிகாரிகளுக்கு பாரபட்சம், நிறுத்தப்பட்ட சலுகை. ஐநாவின் பொறிக்குள் மீண்டும் சிக்கும் ஸ்ரீலங்கா, ஆரம்பமானது விசாரணை. உக்ரைன் களத்தில் பிரிட்டன் படைகள், அமெரிக்க ராணுவ ஆவண கசிவால் பரபரப்பு. ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம், மைத்திரி அதிரடி அறிவிப்பு. இலங்கை தொடர்பில் சீனாவின் அறிவிப்பு. சர்வதேசத்திற்கு போய் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கபடம் அம்பலத்திற்கு. புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் அரசு மிலேச்சுத்தனத்தை அடையாளப்படுத்துகின்றது. சரக்கு கப்பலில் ஐரோப்பாவிற்கு ரகசிய பயணம், சிக்கிய 4 இலங்கை தமிழர்கள். ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகையொன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வழங்கப்படும் பண்டிகை முற்பட தொகை இம்முறை ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு மட்டும் இந்த முற்பட தொகை வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பளத்தில் பிடித்துக் கொள்ளப்படும் இந்த முற்பட தொகை கடற்படை விமானப்படைகளைச் சேர்ந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் ராணுவத்தினருக்கு இந்த முற்பட தொகை வழங்கப்படவில்லை. குறிப்பாக ராணுவ அதிகாரிகளுக்கு முற்பட தொகை வழங்கப்பட எனவும் ராணுவ வீரர்களுக்கு மட்டும் முற்பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொழில் நிமித்தம் சுற்றுலா விசாவில் ஓமானுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பெண்கள் அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டமை அண்மையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை ஐநா ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அடிமைத்தனத்தின் தற்போதைய வடிவங்கள் தொடர்பிலான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் டொமோஷோ ஒபக்கட்டா மூலம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மேற்குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் 60 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிப்ரவரி 7 கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுகுறித்து பதில் அளிக்கவில்லை. இந்நிலையிலேயே தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய படைகளை எதிர்த்து உக்ரைனில் பிரித்தானியா சிறப்பு விமானப்படை செயல்படலாம் என்ற தகவல் அமெரிக்க உளவுத்துறையின் ரகசிய ஆவணங்கள் கசிவு மூலம் வெளியிடப்பட்ட நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை ஆவணங்கள் கடந்த வார இறுதியில் இணையத்தில் கசிந்ததைத் தொடர்ந்து அவை உலக அளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ரகசிய ஆவணங்களிலிருந்து அடுத்தடுத்து திடுக்கிடும் விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் சமீபத்தில் வெளியான செய்தி மூலம் போருக்கு முன்னதாக ரஷ்யாவிற்கு சுமார் 40,000 ராக்கெட்டுகளை வழங்க எகிப்து ரகசியமாக திட்டமிட்டு இருந்தது தெரிய வந்தது. இது மேற்கத்திய நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது உக்ரைனில் போரில் ரஷ்ய படைகளுக்கு எதிராக பிரித்தானியா சிறப்பு படைப்பிரிவு நிலைநிறுத்தப்பட்டு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கசிந்த கோப்புகளில் மூலம் 50 பிரித்தானிய சிறப்பு படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் அதில் பெரும்பாலும் எலட் ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ் படைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் மார்ச் வரை உக்ரைனில் இருந்த மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த சிறப்பு படை வீரர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பிரித்தானியராக இருக்கலாம் எனவும் தெரிய வந்துள்ளது. ஊடகங்களை கட்டுப்படுத்தும் எந்தவொரு சட்டத்திற்கும் நாம் ஆதரவு வழங்க மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுவதற்கு புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தொலைக்காட்சிகள், வானொலிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும். ஊடக சுதந்திரத்தை புதிய சட்டம் மூலம் அரசு தட்டி பறிக்க முடியாது. ஊடகங்களின் விமர்சனங்களுக்கு இந்த அரசு ஏன் அஞ்சுகின்றது? எமது நல்லாட்சி அரசையும் சில ஊடகங்கள் சகட்டு மேனிக்கு விமர்சித்தன. அதை நாம் எதிர்கொண்டோம். விமர்சனங்களை எதிர்கொள்ள அவற்றுக்கு தகுந்த பதில் வழங்க அரசு முதுகெலும்பி இருக்க வேண்டும் என்றார். இலங்கையின் கடன் விவகாரத்திற்கு தீர்வை காண்பதற்கு சீனாவின் நிதி அமைப்புகளுக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் என அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் பேச்சாளர் வாய்வென்பிங் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கும் அதன் கடன் சுமைகளை குறைப்பதற்கும் பேண்தகு அபிவிருத்தியை அடைவதற்கும் சர்வதேச நிதி அமைப்புகளுடன் இணைந்து சீனா செயற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் நியாயமான சுமை என்ற அடிப்படையில் வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு கடன்
கடன் கொடுப்பனவாளர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கம் என்ன கூறினாலும் அரசாங்கம் உருவாக்கியுள்ள புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவர அரசாங்கம் தயாராகிறது. அதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் பல சரத்துக்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். சட்டமூலத்தை வாபஸ் பெற்றதாக சர்வதேசத்திடம் கூறினாலும் இது ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் என்றும் மக்களை வாழவிப்பதற்கு பதிலாக மக்களை அடக்க மாத்திரமே தெரிந்து வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பயங்கரவாத தடைச்சட்டம் மூலம் தொடர்பில் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு பயந்து தேர்தலை நிறுத்துவதற்காக இந்த அரசாங்கம் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு மக்களின் சர்வஜன வாக்குரிமையை இல்லாதொழிக்க செயற்படுகின்றது. மக்கள் தமது உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடுவதை தடுப்பதற்கும் எதிர்க்கட்சியினரை அடக்குவதற்கும் பல சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் முனைகின்றது. அது அரசு மிலேச்சுத்தனத்தை அடையாளப்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கம் என்ன கூறினாலும் அரசாங்கம் உருவாக்கியுள்ள புதிய பயங்கரவாத தடைச்சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவர அரசாங்கம் தயாராகின்றது. அதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் அப்பட்டமாக மீறும் பல சரத்துக்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டமூலத்தை மீளப்பெற்றதாக சர்வதேசத்திடம் கூறினாலும் இது ஒரு தற்காலிக இடைநிறுத்தம். மக்களை வாழ வைப்பதற்கு பதிலாக மக்களை அடக்க மாத்திரமே இந்த அரசு தெரிந்து வைத்துள்ளது. மக்களின் சர்வஜன வாக்குரிமையை இல்லாதொழிக்க செயற்படுவதோடு மக்கள் தமது உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடுவதை தடுப்பதற்கும் எதிர்க்கட்சியினரை அடக்குவதற்கும் பல சட்டங்கள் கொண்டுவர அரசாங்கம் முனைகின்றது. இது அரசு மிலேச்சுத்தனத்தை அடையாளப்படுத்துவதாக கூறினார். சுயஸ் கால்வாய் சோதனை சாவடியில் சரக்கு கப்பலில் பயணித்த 4 இலங்கை தமிழர்கள் பிடிபட்டுள்ளனர். கப்பலின் பணியாளர்கள் போல் உடையணிந்து சரக்கு கப்பலில் சட்டவிரோதமாக பயணித்த குறித்த 4 இலங்கை தமிழர்களும் கைது செய்யப்பட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குறித்த 4 இலங்கை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு காலை 10 நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். மார்ச் 24 அன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து 4 பேரும் ரகசியமாக லைபீரியா கொடியுடன் கப்பலில் ஏறியுள்ளனர். கப்பல் மார்ச் 25 அன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு ஐரோப்பா நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட போது இலங்கை ஆண்கள் கப்பல் பணியாளர்கள் போல் உடை அணிந்திருந்தனர். அவர்கள் முல்லைத்தீவு, சுன்னாகம், ஊர்காவற்றுறை மற்றும் வல்வெட்டுத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் எவ்வாறு கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசித்தார்கள் மற்றும் கப்பலுக்குள் நுழைந்தனர் என்பது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.